வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரெயின் கார்டோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும்னு நீங்கள் எதனால் நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின் கார்டில் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 14,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மடங்கு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 14,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 60,000 கிட்ட ஈஸியாக வந்து சம்பாதிக்கலாம். அது எப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக புரியாது. அதுக்கு முன்னாடி இதை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ரெயின் கார்டு எவ்வளோ இதில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 289 ரூபா 280 ரூபா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா கீழே எந்த ஒரு ஷாப்பிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீலர் ஒருத்தர் 14 ரூபாய்க்கு ஒரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 14 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் வந்து 14 ரூபாய்க்கு வாங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்றா கூட உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ கொடை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ்லேயே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ரெயின் கார்டுன்றது பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலித்தீன் கவர். வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மாடர்னாக வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலித்தீன் கவரில் பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் மழை வரப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் திரும்ப ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா. இப்போ நீங்கள் ஒரு 1000 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ரூபா கிட்ட டீலர் வந்து தராங்க. அவங்களோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சும்மா அன்வான்டாக கால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு சில பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். அதனால் நான் நம்பர் கொடுக்குறது என்ன எதுக்காகனா வந்து ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருக்கும். அவங்களுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்குறேன். அவங்க வந்து கால் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய நான் பிஸ்னஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அப்போலாம் கேட்குறதுனா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாலாம் பண்ணதால ஒரு 15,000-20,000 இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் 3 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். நான் சொல்கிறப்ப நீங்கள் நினச்சிருப்பீங்க என்ன வந்து இதில் போய் எவ்வளோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. ஏன்னா இதை வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக பார்க்குறப்ப அது ஒரு சின்னது தான். இதில் நீங்கள் பெருசாக பார்க்குறப்ப அது வந்து பெருசாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் வந்து அங்கே 14 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்கள் இங்கே வந்து ரிட்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 30-35 ரூபீஸ் நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலாக வந்து இங்கே கொடுக்கலாம். ஏன்னா மகாராஷ்டிராலேருந்து நீங்கள் வாங்கி இங்கே ஒரு ஹோல்சேலுக்கு வந்து விற்கலாம். ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வச்சுருக்காங்க. எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு அதான் சொன்னேன். 200 ரூபாய்க்கு மினிமம் கம்மியாக அவங்க கொடுக்குறதே கிடையாது. அதுக்கு மேலே தான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா மழை காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடை வாங்குறது அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்து மக்களுக்கு நீங்கள் தெரிய வச்சிங்க அப்படின்னா இதையும் வந்து வாங்குவாங்க. அதேமாரி இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களாம் இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் நீங்கள் வில்லேஜ் சைடில் வந்து இதை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கும். சிட்டி சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வெளில போகிறோன்னா ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிறத என்ன நினைப்போம், எப்படி கொடை எடுத்துகிட்டு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு மாதிரி இருக்கிறதால இதை ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி தான் இருக்குது. இதுலேயே வந்து ஒரு இவ்வளோ பெரிய கவரே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. நீங்கள் நினைக்கலாம் எப்படின்னா இந்த கவர் எப்படி இதுவாக இருக்குமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவர் தான். அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ஹோல்சேலாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டைலாகவும் கொடுக்கலாம். யாருக்குன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி போட்டு விட்றாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்தா போதும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கம்மி முதலீட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாருனா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.